காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்திக்கு திடீர் உடல்நலக் கோளாறு காரணமாக ராஞ்சியில் இன்று நடைபெறும் இந்தியா கூட்டணி பேரணியில் பங்கேற்க மாட்டார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா கூட்டணி சார்பில் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் பேரணியும் மத்திய பிரதேச மாநிலம் சாத்னாவில் பொதுக்கூட்டமும் இன்று நடைபெறுகிறது. இதில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி பங்கேற்கும் வகையில் திட்டமிடப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவருக்கு திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டதால் இந்தியா கூட்டணி பேரணியில் பங்கேற்க மாட்டார் என அக்கட்சியின் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் தெரிவித்தார். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மத்திய பிரதேசத்தின் சத்னாவில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிறகு ராஞ்சி பேரணியில் கலந்து கொள்வார் என்றும் கூறினார். இந்தியா கூட்டணி பேரணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் தலைவர் லாலு பிரசாத், டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலின் மனைவி சுனிதா மற்றும் ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனின் மனைவி கல்பனா ஆகியோர் உரையாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் 69.72% வாக்குப்பதிவாகியுள்ளதாக இறுதி பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டது. தமிழ்நாட்டில் உள்ள 39 மக்களவைத் தொகுதிகளுக்கும் கடந்த 19 தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்றது. 68,321 வாக்குச்சாவடிகளில் காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணிக்கு நிறைவடைந்தது. வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை அடுத்து அரசியல் கட்சியினரின் முகவர்கள் முன்னிலையில் வாக்கு எந்திரங்களுக்கு சீல் வைக்கப்பட்டு வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது. இதனிடையே வாக்குப்பதிவு குறித்து தகவல்களை தேர்தல் ஆணையம் 3 முறை அறிவித்தது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் பதிவான வாக்கு சதவீதம் குறித்த இறுதி பட்டியலை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டில் நேற்று முன்தினம் நடைபெற்ற தேர்தலில் 69.72% வாக்குகள் பதிவாகியிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மொத்தமாக சுமார் 4,34,59,000 வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் 81.2%, கள்ளக்குறிச்சியில் 79.21%, சிதம்பரத்தில் 76.37% வாக்குகளும் பதிவாகி உள்ளன. குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் 53.96%, தென் சென்னையில் 54.17%, வட சென்னையில் 60.11% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தல் வாக்காளர் எண்ணிக்கை தரவுகள் இணையதளத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்திய தேர்தல் ஆணையத்தால் உருவாக்கப்பட்ட ஓட்டர் டேர்ன் அவுட் செயலியை பொதுமக்கள் பயன்படுத்தி அந்தந்த தொகுதியின் வாக்குப்பதிவு சதவீதத்தை தெரிந்து கொள்ளலாம். இந்த செயலி கூகுள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் மூலம் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம்.